பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி நல்லதா? நெல்லை நேரடியாக வெயிலில் உலர்த்தி ஆலையில் அரைத்து அதன் உமியை நீக்கினால் அது பச்சரிசி என்பது. நெல்லை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து அதுக்கப்புறம் வேக வைத்து வெயிலில் உலர்த்தி பின் உமியை நீக்குவதால் கிடைப்பது புழுங்கல் அரிசி. இது தெரிஞ்சது. நெல்லை வேக வைக்கும் போது அதில் நார் சத்து மற்றும் வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் அரிசிக்குள் திணிக்கப்படுறதுனால புழுங்கல் அரிசி பச்சரிசியை விட அதிக ஊட்டச்சத்து உள்ளதா கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புழுங்கல் அரிசி நீரழிவு நோயாளிகளுக்கு நல்லதுங்க. வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து கவனமாக இருக்கணுங்க. இந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் உப்பு ஏற்படுதா அப்படின்னு ஒரு முறை நம்மளை நாமளே செக் பண்ணி பார்த்துட்டு கவனித்து பார்த்துட்டு எந்த உணவையும் எடுக்கிறது மூலமா நமக்கு எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாதுங்க.